வன்னியர் உள் இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்க முடியாது என்று பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். பாமக சட்டமன்ற கட்சித் தலைவர் ஜி கே மணி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜகண்ணப்பன், பல்வேறு சமுதாய மக்கள் வசித்து வரும் நிலையில் இடஒதுக்கீடு விவகாரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்பட முடியாது என்று கூறினார். ஒருவருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது ஒரு நியாயமான காரியம். அந்த அளவிலே தான் நம்முடைய பேக்வர்டு கிளாமிஷன் கமிஷன் அவர்கள் எதற்காக 821 அந்த சட்டத்தினுடைய 2021 சட்டமாக நம்முடைய அரசு போன சென்ற அரசு போட்டது, அது எதற்காக போட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே மக்கள் வந்து தமிழ்நாட்டில் அப்படி அல்ல, கன்னியாகுமரியிலிருந்து கிருஷ்ணகிரி வரையில் பல்வேறு சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். ஆக நாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு ஆட்சி செய்ய முடியாது. அவன் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன, மேலும் தனிப்பட்ட எண்ணிக்கை அடிப்படையில் எந்த ஜாதிக்கும் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்றும், கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றை கணக்கில் கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளதாக கூறினார். தரவுகள் இல்லாமல் எந்த சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியதை அமைச்சர் பட்டியலிட்டார். என்ன சொல்லியிருக்காங்க, தரவுகள் சொல்லியிருக்கான். தரவுகள் என்ன? சமூக பொருளாதார நிலை, கல்வி, வேலைவாய்ப்பு, அவருடைய எண்ணிக்கை, இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும். தனிப்பட்டு ஒரு இடஒதுக்கீடு வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய கொள்கை.